சுமார் 17 மணி நேர சோதனைக்கு பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜியை மருத்துவமனையில் வைத்து அமலாக்கத்துறை கைது செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டது. மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான போக்குவரத்து துறையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டையடுத்து சென்னை மற்றும் கரூரில் அவருக்கு சொந்தமான இடங்களில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பல்வேறு கட்ட சோதனைகளை அமலாக்கத்துறை நடத்தியது. இந்நிலையில் நேற்று காலை சென்னை பசுமை வழிசாலையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் மீண்டும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதையடுத்து தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறையிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. சுமார் 17 மணி நேர அமலாக்கத்துறை சோதனைக்கு பின் நள்ளிரவு 12:30 மணிக்கு மேல் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான போக்குவரத்து துறை முறைகேடு புகாரை விசாரிக்கும் அதிகாரி கார்த்திக் தேசாரி அமைச்சர் இல்லத்திற்கு வந்தார். பின்னர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் காரில் படுக்க வைத்து அழைத்து செல்லும் வழியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதாக கூறியதோடு கதறி அழுதார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்துரார் பன்னோக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை அவரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டது.